அசோக் குமார் திரைப்படம் இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வெளிவந்துச்சு அதை வெறும் சினிமாங்கிற கணக்கில் எடுத்துக்க முடியாது ஏன்னா அன்னைக்கு சினிமா எப்படி இருந்துச்சுங்கிற வரலாற்று தான் இருக்குது அசோக் குமார் அசோக் குமார் திரைப்படத்தில் டைட்டில் கார்டில் முதல்ல படத்தோட பேரான அசோக் குமார்னு போடுறாங்க அடுத்தடுத்து பாருங்கள் வசனம் இளங்கோவன் பாடல்கள் பாமநாசம் சிவன் பாமநாசம் ராஜகோபால் ஐயர் ஆணை வைத்தியநாத ஐயர் ஆப்ரேட்டிவ் கேமராமேன் எம்ஆர் புருஷோத்தம் ஆடியோகிராஃபி டின்சா கே தெஹ்ரானி ப்ராசஸிங் பூபன் கார் எடிட்டிங் டி ஆர் ரகுநாத் மேக்கப் ஹரிபாத சந்திரா காஸ்டியூம்ஸ் நடேசன் உதவி டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் நிர்வாகம் கிருஷ்ணா மாச்சாரி சங்கீத டைரக்ஷன் ஆலத்தூர் பி சிவசுப்ரமணியம் சென்னை நியூடோன் ஸ்டுடியோவில் தயாரிக்கப்பட்டது சில்வர் வேர் சப்ளைடு பை பசுமாத்தி கண்ணையா செட்டி அண்ட் சன்னு இத்தனை பேரையும் போட்டுட்டு தான் நடிகர்கள் பேர் வருது நடிகர்களில் முதல் இடத்துல எம் கே தியாகராஜ பாகவதர் அடுத்து வி நாகையா நகைச்சுவை நடிகர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவரோட மனைவி டி ஏ மதுரம் இவங்க பேருக்கு பின்னால் ஒம்பதாவது இடத்துல எம்ஜி ராமச்சந்திரனுங்கிற பேர் வருது எப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன் முதலியோர்னு கடைசி பேராக வருது அதுக்கு பிறகு டைரக்ஷன் ராஜா சந்திரசேகர் பேரை போடுறாங்க ஆமாம் அப்போ எம்ஜி ராமச்சந்திரனுங்கிற சொந்த பேரை கூட எம்ஜிஆரால் வச்சுக்க முடியலை ஏன்னா டிஆர் ராமச்சந்திரன் எம்ஜிஆரோட ஃபேமஸான நடிகர் சினிமாவில் இருந்தார் பிற்காலத்தில் அந்த டி ஆர் ராமச்சந்திரன் காமெடி நடிகரானார் எம்ஜிஆரோட அன்பே வேலை கூட வருவார் அந்த காலத்தில் ஒரு வகையில் பார்த்தா டைட்டில் கார்டில் கடைசியில் டைரக்டர் பேர் வர்றதுக்கு முன்னால் நடிகர்கள் பேரை போட்டு பெருமைப்படுத்துகிறதா வச்சுக்கலாம் இல்லைன்னா டெக்னீஷியன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் வச்சுக்கலாம் காலப்போக்கில் நடிகர்கள் பிடிக்குள்ள சினிமா சிக்கி ஹீரோ பேரை முதல்ல போடுற வழக்கம் வந்திருக்கு ஆனாலும் மொத்த சினிமாவுக்காகவும் மாங்கு மாங்குன்னு உழைக்கிற டைரக்டர் பேரை கடைசியாக போடுற வழக்கம் அந்த மரியாதை அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நினச்சிருக்கு அப்பெல்லாம் கதை வசத்தாவுக்கு பெரிய மரியாதை இருந்திருக்கு அதான் இளங்கோவன் பேர அசோக் குமார்லாம் முதல்ல போடுறாங்க அசோக் குமாரில் எம்ஜி ராம் என்ன ரோல்னால் ஹீரோ தியாகராஜ பகவதரோட கண்களை பழுக்க காட்சியை கம்பியால் குத்தி குருடாக்க வேண்டிய தளபதி ரோல் காலச்சக்கரம் எத்தனை வேகமாக சுழன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் சினிமாவில் ஒன்பதாவது இடத்துல அதுவும் கடைசி இருந்து எம்ஜி ராம் மக்கள் தியாகம் எம்ஜிஆர் ஆக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அசோக் குமார் ரிலீஸ் ஆகி முப்பத்தாறு வருஷம் கழித்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக்கிருச்சு இந்த முதல் இடத்துக்கு அதுவும் உயர்ந்த இடத்துல உட்கார்றதுக்கு எம்ஜிஆர் பட்டபாடு கொஞ்ச நஞ்சமும் இல்லை வேஷம் ஓட்ட எல்லாராலையும் எம்ஜிஆர் மாதிரி முதலமைச்சராகிட முடியாது ஏன்னா நடிகராக இருந்தாலும் பின்னால் அரசியல் தலைவராக ஆனாலும் எம்ஜிஆர் மக்கள் மேலே வச்சிருந்த பாசமும் எம்ஜிஆர் மேலே மக்கள் வச்சிருக்கிற பாசமும் அத்தனை பிடிப்பானது